சென்னையில் சிபிசிஎல் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட கச்சா எண்ணெய் எண்ணூர் முகத்வாரம் வழியாக கடலில் கலந்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிவாரணம் வழங்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் மற்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் உள்ளிட்டோரை கைது செய்த விடியா திமுகவின் அராஜக செயலுக்கு முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உரிமை கேட்டவர்களை இந்த மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அது நியாயமா என்று தெரியவில்லை. இது ஆளுகின்ற அரசு செய்கின்ற அராஜகம், ஆளுகின்ற அரசு செய்கின்ற அராஜகம். இதனால் இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த அரசை கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இந்த திருவுற்றூர் பகுதியில் இருக்கின்ற மீனவ மக்களும் பொதுமக்களும் இன்று இந்த அரசை நிவாரணம் வழங்காத அரசை, அதன் நிவாரணம் கேட்டு உரிமைக்காக போராடுகின்றவர்களை இந்த மண்டபத்தில் அடைத்ததற்கு இந்த விடிய அரசை, இந்த ஸ்டாலின் அரசை, முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம்.